இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்து பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றுகின்ற என் அன்பு தம்பிகளே, பாராளுமன்றத்திலிருந்து பணியாற்றுகின்ற என் அன்பு தம்பிகளே, மகளிரணியை சேர்ந்தவர்களே, வேந்தர் பேரவை சேர்ந்தவர்களே, வேந்தர் பேரனுடைய மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற தம்பி சுரேஷ் அவர்களே, ஆக இந்த நந்த நேரத்தில் இந்த அருமையான நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்த விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். இந்த கிராமத்தில், சிறிய கிராமத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்பது மிக ஒரு அரிய செயல். அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது. அப்படி இந்த கூட்டத்தை சேர்க்க வேண்டுமானால் மணமகனுடைய குடும்பம் நல்ல உறவோடு அன்போடு இந்த கிராமத்து மக்களிடம் பழகி இருக்கிறார்கள் என்பது பொருள். அதனால்தான் திருமணம் என்றதும் தலைமை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், மணமக்களை வாழ்த்த வேண்டும், வாழ்த்துகிற அந்த நேரத்தில் வேந்தரோடு சேர்ந்து வாழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இங்கே பெரும்பகுதியாக பெண்களும் கூடியிருக்கிறீர்கள். ஆக நம்முடைய முதல் கடமை மணமக்களை வாழ்த்துவது. மணமக்கள் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, வளம்பல பெற்று வாழ்க, வளம்பல பெற்று வாழ்க, பெரியோரை போற்றி வாழ்க, பெற்றோரை போற்றி வாழ்க, பெரும்பொருள் ஈட்டி வாழ்க, மனைவியை மதித்து வாழ்க, மனைவியை மதித்து வாழ்க, மகிழ்ச்சியாய் இருந்து வாழ்க, நன் மக்களை பெற்று வாழ்க, நாட்டு பற்றோடு இருந்து வாழ்க, ஈட்டிய பொருளை ஏனையோருக்கு கொடுத்து வாழ்க, அதோடு சமுதாய பணி செய்து வாழ்க, சரித்திரம் படைத்து வாழ்க என்று வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த புள்ளம்பாடி ஒன்றியம் என்பது இது எங்கள் சொந்த ஊர் மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதியிலும் இருந்து எனக்கு தேதி கேட்டு வருகிறார்கள். ஆனால் என்னால் கொடுக்க முடிவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் புள்ளம்பாடி என்று சொன்னால் அது அப்படி அமைந்து விடுகிறது. எனக்கு முடியாது என்று சொல்ல தெரியவில்லை, செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு புள்ளம்பாடி மீதும் புள்ளம்பாடி மக்கள் மீதும் என்னை அறியாமலேயே அப்படி ஒரு பாசமும் பற்றும் என்னோடு இருந்து வளர்ந்து வருகிறது. ஆக இத்தனை பற்றுடைய உங்களை பார்க்கிற பொழுது நான் உங்களிடம் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். வாழ்த்துவது மட்டும்தானா? இல்லை, அதைவிட நிறைய இருக்கிறது இந்த நேரத்தில் பேசுவதற்கு. குறிப்பாக என்மேல் பற்றுள்ள பாசமுள்ள என்னுடைய சொந்தங்கள் இங்கே நிறைய பேர் கூடி இருக்கிறீர்கள். உங்களிடம் பேசாமல் வேறு யாரிடம் நாங்கள் பேச முடியும்? ஆகவே தான் உங்களை பார்க்கிற பொழுது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என் சொந்தங்களோடு பேசுவதாக எண்ணுகிறேன். ஆக சொந்தம் என்று சொன்னால் போதுமா? சொந்தனுடைய கடமை என்ன? சொந்தம் என்று வாயால் சொல்லிவிட்டால் போதுமா? நல்லது கெட்டதுக்கு நம்ம போக வேணாமா? அவருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டாமா? எனக்கு உங்களிடம் என்ன தேவை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் எந்த தேவையும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கட்சியின் பெயர் இந்திய ஜனநாயக கட்சி அல்லது ஐஜேகே. இந்த ஐஜேகே என்ற வார்த்தையை இந்த போற எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட தெரியும். பெரியவர்களாக உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அது அவசியம். இந்த கட்சி எதற்காக துவங்கப்பட்டது?
இது பொழுதுபோக்குக்காகவா? இந்த நாட்டிலே சுதந்திரமடைந்து 67 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இன்னும் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது, உங்களுடைய ஊர் நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது, இந்த நாடு வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்ததாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் அது உண்மையான சுதந்திரமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. சுதந்திர நாடு என்றால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும், நல்ல கல்லூரிகள் இருக்க வேண்டும், படித்தவனுக்கு வேலை கிடைக்க வேண்டும், அங்கே சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும், மருத்துவம் நன்றாக இருக்க வேண்டும், ஆக தொடர்ந்து மின்சாரமும் இருக்க வேண்டும். இவை எல்லாம் இருந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி பெற்றதற்கான அடையாளம். இப்போ இருக்கிறதா? மின்சாரம் இருக்கிறதா? உங்களுக்கு என்ன சொன்னாங்க? கடந்த ஆட்சி நடந்த காலத்தில் அவர்கள் எப்படியாவது ஆட்சியை விட்டு அகற்றிவிட வேண்டும், அவங்க ஆட்சியை விட்டு வெளியேற்றணும்னு நினச்சிங்க. அப்போ என்ன சொன்னீங்க? இந்த அரசால், ஆளுகிற அரசால், கலைஞர் அரசால் எங்களுக்கு மின்சாரம் கிடைக்கவில்லை, கரண்ட் தொடர்ந்து கிடைக்கவில்லை, அதனால் விவசாயம் செய்ய முடியவில்லை. ஆக விவசாயிகளெல்லாம் விவசாயம் செய்ய முடியாமல் அருகிலே இருக்கிற நகரங்களுக்கு சென்று கட்டடம் கட்டுகிற கூலி தொழிலாக வாழுகிற நிலைமை ஏற்பட்டது. இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் முடிவெடுத்தீர்கள், எங்களுக்கு அடிப்படை தேவையான மின்சாரமே கொடுக்க முடியாத அரசே, கலைஞர் அரசே வெளியேறுங்கள் என்று திமுகவை வெளியேற்றினீர்கள். ஆனால் அந்த நேரத்திலும் சொன்னோம், நீங்கள் திமுக மட்டும் வெளியேற்றினால் போதாது, திராவிட கட்சிகளையே வெளியேற்ற வேண்டும். திராவிட கட்சிகள் என்பது திமுக, அதிமுக, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அண்ணன் தம்பிங்க மாதிரி அது இன்னொரு திமுக தான், அது அதிமுக. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் எனக்கு ஆட்சியில் என்னை வைத்து விடுங்கள், உங்களுடைய வாக்குகள் எனக்கு போடுங்கள், ஆட்சியில் அமர்த்தினால் 3 மாதத்தில் மின்சார தடையை நீக்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை மின்சாரம் தொடர்கிறது, விவசாயம் கெட்டழிந்து கொண்டிருக்கிறது, வேலைவாய்ப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது.